மேக்ஸிமம் மூணு புக் தான் அலோட். அஞ்சு புக்கெல்லாம் எடுக்க முடியாது. எத்தனை புக் எடுக்கலாம்? மேக்ஸிமம் மூணு புக், மினிமம் ஒரு புக். எல்லா புக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஞ்சு புக்கையுமா ஒரே நேரத்தில் படிக்க போகிறீங்க? ஆமாம், இப்போ தான் படிக்க ஷெடியூல்லாம் போட்டேன். செமஸ்டர் ஸ்டார்டிங்கில் லைப்ரரிக்கு வந்து புக் எடுக்கிறதே அதிசயம். இதில் அஞ்சு புக் ஷெடியூல்லாம் போட்டு கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருவேன். நான் ஒரு கார்டுக்கு மூணு புக் தாங்க என்டர் பண்ண முடியும். நீங்கள் ஃபிஃப்த்து செம் ஐடி தானே? இது தேர்ட் செம் புக்காச்சே. பழைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்லேருந்து ரிவைஸ் பண்ண போகிறேன். இது செகண்ட் செம் புக்கு. அரியஸா? இப்போ தானே ஃபிஃப்த்து செமஸ்டர் போர்ஷனில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த புக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி புரியும்? அப்படி இல்லை, கிளாஸில் நடத்த நடத்த படிக்க போகிறேன். எப்படி இன்டர்னல்ஸ் வரும்போது தானே போர்ஷனை முடிப்பாங்க? ஆமாம். அதுக்கப்புறம் தான் நோட்ஸே கொடுப்பாங்க. கரெக்ட். இந்த ரெண்டும் தியரி பேப்பர்ஸ். உங்களுக்கு புக்ஸை விட நோட்ஸ் தான் ஈஸியாக இருக்கும். ஒரே நாளில் படிச்சிடலாம். ஓ, அப்போது புக்கு வேணாமா? இந்த மூணு புக்கை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மேக்ஸ் அனாலிட்டிக்கல் பேப்பர்ஸ். அரியஸ் வேறு, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் படிக்க முடியும். என் ஷெடியூலாக மாற்றணுமே. ஆனால் இப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, மூணு புக்கு தான். ரொம்ப தேங்க்ஸ், நான் குழம்பிக்கிட்டே இருந்தேன். அப்போ மற்ற புக்ஸ்லாம் எடுத்து பத்திரமா ஒழிச்சு வச்சிடறேன், எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தான் என்ன ஹான் சவுண்ட் கேட்கல? எனக்கு இல்லை. ஓ, அது வேறு பைக்கா? ஏன் ஹார்ன் சவுண்டு எனக்குன்னு சொன்னீங்க? இல்லை, வாரத்தில் எப்படியும் ரெண்டு மூணு நாள் ஷார்ப்பாக மூணு மணிக்கு நீங்கள் லைப்ரரிக்கு வருவீங்க. அப்புறம் ஒரு புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு மூன்றரைக்கு இதே மாதிரி ஒரு பைக் சத்தம் கேட்கும். நீங்கள் அந்த பையன் கூட பைக்கில் போயிடுவீங்க. நானா? அது நான் கிடையாது, நீங்கள் வேற யாரையும் சொல்லிட்டுருக்கீங்க. நேற்று கூட நீங்கள் வந்தீங்க, அப்புறம் அந்த பையன் கூட போனீங்க. நேற்றுக்கு நான் இங்கே வரவே இல்லையே. எல்லோ டாப், க்ரீன் கலர் பேண்ட், மல்டி கலர் ஷால், கரெக்டா? நான் எங்கே போய் சொல்ல போகிறேன்? இல்லை, நேற்று நான் இங்கே வரவே இல்லை. ஓகே ஓகே, பயப்படாதீங்க, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆறு மாதமாக நான் யார்கிட்டையும் சொன்னதில்லை. இதில் சொல்ல என்ன இருக்குது? ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக வெறும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் லவ் பண்ணுறீங்க, யாருக்கும் தெரியாமல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு காலேஜுக்கு கூட தெரியாமல் லவ் பண்ணுறீங்க. அதான் நீங்கள் மூணு மணிக்கு வர்றதும் மூன்றரைக்கு அந்த பையன் வர்றதும் அப்புறம் காலேஜ் பேக் கேட் வழியாக நீங்கள் வெளியே போகிறதும் மூன்றரைக்கு இங்கேருந்து கிளம்புற நீங்கள் அஞ்சு மணிக்கு திரும்ப வர்றீங்க. பைக்கில் போயிட்டு ஒன்றரை மணி நேரம் இருந்துட்டு வர்றதுன்னா சீனிமலைக்கு தான் போவீங்க, கரெக்டா? எங்களை அங்கே பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லை, சும்மா ஒரு கெஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க, எங்களுக்குள்ள எல்லாமே ஓவர். இன்ஃபேக்ட் நாங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. நேற்று கூட நீங்கள் ஒன்றா போனீங்க. நேற்று நாங்கள் இங்கே வரவே இல்லையே. போன செமஸ்டர்லேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு. பிரேக்கப்பா? நீங்களும்மா? இப்போல்லாம் சின்ன சின்ன சண்டை வந்தால் போதும் இல்லை, உடனே பிரேக்கப் தான். இந்த லைப்ரரியில் எத்தனை ஜோடியை பார்த்துருக்கேன். செமஸ்டருக்கு செமஸ்டர் மாறிட்டே இருக்காங்க.
அவங்க சண்டை போடுறதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக இருக்கும். ஏதோ பெரிய துரோகம் பண்ணிக்கிட்ட மாதிரி சண்டை போடுவாங்க, பார்த்தா சின்ன மேட்டராக இருக்கும். நேற்றுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு கதை படித்தேன். மலை மேலே இருக்க சித்தரை பார்க்க ஒரு லவர்ஸ் போகிறாங்க. அந்த பையன் அந்த சித்தர்கிட்ட போய், சாமி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஓயாமல் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த சித்தர், உன் காதலி மலை மேலே இருந்து கீழே குதிச்சான்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டையே வராது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு மலையிலேருந்து கீழே குதிச்சிருக்கு, ரொம்ப நேரம் ஆகி அந்த பொண்ணு திரும்பி வரவே இல்லை. இந்த பையன் சித்தர்கிட்ட, சாமி எல்லாவும் திரும்ப வரவே இல்லை அப்படின்னு கேட்டிருக்கான். நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் சண்டை தாண்டா வரும், இனி உனக்கு நிம்மதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பையனை சாமிக்கு நன்றியை சொல்லி, என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? பிளாக்மெயிலா? நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டை போட்டிருக்கீங்களா? நீங்கள் யாரையும் லவ் பண்ணதே இல்லை. உங்களை பார்த்தா பொண்ணு கூட பழகி இருக்க மாட்டீங்கன்னு, இன்ஃபேக்ட் பொண்ணு கூட ஒழுங்காக பேசினது இல்லை. வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் உண்மை கிடையாது. உங்களை ஹர்ட் பண்ணுங்கிறது என்னோடய இன்டென்ஷன் இல்லை. ஆனால் எதுவுமே தெரியாமல் நீங்கள் பேசும்போது, இல்லை நானும் உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக சொல்லலை, பேசுனா எல்லாம் சரியாக போயிடுமேனு தான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் சொல்கிறீங்க, நான் தான் அதை பிரச்சனையாக பார்க்குறேன்னு. அப்படி இல்லை, அவன் தான் பிரச்சனையாக பார்க்குறான். நான் பிரச்சனையெல்லாம் நினச்சாலும் அவன் எனக்கு பிரச்சனையாக ஆக்கிறான். யார் கேட்டாலும் நான் தான் அவன் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன்னு சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டால் மற்றவனுக்கு தெரிஞ்ச பிரச்சனையா? என்ன பிரச்சனைன்னு கேட்டால் எனக்கு மெச்சூரிட்டி இல்லையா? சில நேரம் இல்லாத ஒரு லவரை இமேஜின் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கணும்னு டவுட் வரும். நிஜமா அது உண்மை. அன்றைக்கி ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, சினிமாவுக்கு போகலாங்கிற மாதிரி கேட்டான். நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி லேப் இருக்குது, முடிஞ்சிருச்சுன்னா வர வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு. என்ன இந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணுறேன், சடனாக நிப்பாட்டுக்கு சொல்கிறேன்னு கத்திட்டான். இதே வார்த்தை அவன் சொல்லும்போது நான் கேட்டிருந்தேன்னா எத்தனை வாட்டி இந்த மாதிரி பண்ணியிருப்பான்? நான் அப்படி தான் கேட்டேனா? அப்போ நான் அவனுக்கு முக்கியம் இல்லையா? முக்கியம் முக்கிய இல்லைங்கிறதெல்லாம் மேட்ரே இல்லை, புரிஞ்சுக்கணும். அதான் விஷயம். அவனை வந்துட்டு முக்கியலாம் நினச்சிருந்தேன்னா எப்படி சொல்கிறது? அவனை வந்துட்டு நார்மலாக எல்லாத்துக்கூடையும் பழகிற மாதிரி பழகிட்டு போயிருந்திருப்பேன். முக்கியம் நினச்சதால தானே அவனோட ஹர்ட்டெல்லாம் தங்கிட்டு கூடயே இருக்கேன். ஆனால் நான் அவ்வளவா புரிஞ்சுக்கலையா? நான் ஈகோ பார்க்குறேன்னா என்னால் வந்துட்டு நீ இப்படி தான் அப்படின்னு டிஃபெண்ட் பண்ண எனக்கு செமையா. அதனால தான் நான் இடையில ரொம்ப அமைதியாகிட்டேன். அவன் எங்கே கூப்பிட்டாலும் போனேன், எங்கே நாலு ஸ்டே பண்ணேன். ஆனால் நான் எவ்வளோ அமைதியாக இருந்தாலும் அவ்வளோ குறை சொல்கிறான். அவனால் எனக்கு மெசேஜ் பண்ணி ஏன் இப்போல்லாம் டல்லாக இருக்கேன்னு கேட்க தெரியுது. ஆனால் அந்த அக்கறை டைரெக்டாக காட்ட தெரியாதா? நேற்று அவனுக்கு கால் பண்ணுறேன், அவன் ஃபோன் எடுக்கலாம், அவன் ஃப்ரெண்ட் எடுக்கிறான். ரஞ்சித் தூங்கிட்டு இருக்கான், என்ன விஷய சிஸ்டன்னு கேட்டான். இல்லை எழுப்ப முடியுமான்னு கேட்டதுக்கு இல்லை நல்லா தூங்குறேன்னு கட் பண்ணிட்டான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு க்ரைங் ஸ்மெயிலு பெக்கிங் ஸ்மெயிலெலாம் போட்டு அனுப்பிச்சதால எனக்கு ரிப்ளை பண்ணுறான். அவனுக்கு ஈகோ இருக்குன்னு நினைக்கிறான்ல, நான் ஈகோ இல்லாதனால தான் அவனுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பிடிக்கலன்னா இல்லடி பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. சீரியஸாக சொல்கிறேன், பர்த்டேக்கு அவன் கொடுத்த சர்ப்ரைஸில் எனக்கு சுத்தமாக சந்தோஷமே கிடையாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நானும் அவன்கிட்ட சர்ப்ரைஸ் கூட கேட்கவே இல்லையே. ஓகே, அதுக்குள்ளே வே ஆஃப் முறையே இருக்குல்ல, யோசிக்கணும்ல. எத்தனை நாள் எத்தனை மாதம் அவன் கூட இருந்திருக்கேன், அவனுக்கு தெரியாதா? எல்லாமே தெரியும். எப்போ எந்த விஷயத்துக்கு எப்படி ஹர்ட் ஆவன் நல்லாவே தெரியும். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சும் அதே மீறி இவ்வளோ பண்ணிட்டுருக்கானா? அதெல்லாம் பண்ணிட்டு அவன் பண்ணது சரி, நான் பண்ணது தப்புனு என்கிட்டே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றுமே புரியல. நேற்றுக்கும் தான் நடந்துச்சு. நான் சொல்லிட்டு இந்த ஒன்றே தான் லாஸ்ட் டேன்னு அவன் என்கிட்ட பேச்சப்னு வந்தானா? நான் தான் பிரேக்கப்னு இருக்கேன். வந்தேன்னு மட்டும் தானே சொல்கிறேன், ஒரு சாரி கூட கேட்க மாட்டேன் லேசா? என்னை பார்க்க ஈகோ பார்க்குற மாதிரி இருக்குண்ணா, சொல்லுங்க. என் பிரச்சனையெல்லாம் சொல்லி என்னை பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்குல்ல? இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லலாம். உங்ககிட்ட பேசுனது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. நேற்று நைட்லாம் நான் தூங்கவே இல்லை, அழுகழுகியாக வந்துச்சு. இப்போ எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது, மைண்ட் கிளியராக இருக்குது. மல்டி கலர் ஷால் நான் போட ட்ரெஸ் எல்லாம் எனக்கு நோட் பண்ணீங்க? இல்லை அந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. அதான் நீங்கள் என்ன லவ் மாதிரி ஏதாவது? இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. உங்களை பிடிக்கும், காரணம் தெரியாது, அடிக்கடி வருவீங்க. அதான் அவ்வளோ அக்யூரேட்டாக நோட் பண்ணீங்களா?
நான் லவ்வில் நிறைய பட்டேங்க, இனிமேல் லவ் பண்ணுறதாவே இல்லை. ஐயோ, எனக்கும் சுத்தமாக லவ்லாம் செட் ஆகாது. இது வரைக்கும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், இனிமேல் தான் சின்சியராக இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். பழைய அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணணும், புதுசாக அரியர்ஸ் வராமல் பார்த்துக்கணும். அடுத்த வருஷம் கண்டிப்பாக பிளேஸ் ஆகணும். பிளேஸ் ஆகி நார்த் இந்தியா ப்ளஸ் வெளிநாடு எங்காச்சும் போய் செட்டில் ஆகணும். நானும் கரஸில் எப்படியே பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட பேசினதுக்கப்புறம் நல்லா படிக்கணும்னு தோணுது. நான் பிஜி பற்றி யோசிக்கவே இல்லையே. அப்போது பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணிவிட்டு கேட்டுக்கு ட்ரை பண்ணவா? ரெண்டுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமா? எல்லாமே போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? ஒரே குழப்பமாக இருக்கே. நான் தான் எம்பிஏ படிக்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. முதல்ல அரியர்ஸை கிளியர் பண்ணுங்கள். எத்தனை அரியர்ஸ் இருக்குது? அதை முதல்ல கிளியர் பண்ணுங்கள். அப்புறம் பிளேஸ்மெண்ட் வரும்போது அட்டன் பண்ணுங்கள். மிச்சத்தை அதுக்கப்புறம் யோசிக்கலாம். வீட்டுக்கு போனேன்னு தூங்க போகிறேன். தூங்கி முடிச்சோடனே ஃபுல்லாக படிப்பு தான், படிப்பு மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக நோ டிஸ்ட்ராக்ஷன், நோ டிஸ்டர்பன்ஸ். நீங்கள் இங்கேயே வந்து படிக்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? 8 மணி வரை. ஆனால் ஈவினிங் நிறைய பேர் வந்துடுவாங்களே. ஒருத்தர் வரமாட்டாங்க. நேற்று நீங்கள் போனதுக்கப்புறம் யாருமே வரல. அப்போ நான் இங்கேயே வந்துடுறேன். நீங்கள் ரொம்ப ஹெல்பிங் மைண்டாக இருக்கீங்க. உங்ககிட்ட நிறைய ஹெல்ப் கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, ஓனாக கேளுங்க. யார் கேட்டாலும் நேற்று 6 மணி வரைக்கும் இங்கே தான் இருந்துன்னு சொல்லிடுங்க ப்ளீஸ். புரியல, என்ன சொல்ல? 6 மணி வேண்டாம், நேற்று 8 மணி வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தேன்னு சொல்லிருக்கேன். ரஞ்சித் சினிமாவிலிருந்து போலீஸ் உன்னை கூப்பிடுறாங்க, நீ வா. ஏன்?